ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லெட் ஸ்டார் டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாய்ட்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மெட்டல் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி இருக்கும்னா அது வந்து சாலிடாக இருக்கும் அப்புறம் வந்து கண்டக்டராக இருக்கும் ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் வந்து கண்டக்ட் பண்ணும் மேல்யூபிளாக இருக்கும் வளையற தன்மை வந்து அதுக்கு இருக்கும் டக்டைலாக இருக்கும் அதாவது உருகிற தன்மையும் அதுக்கு இருக்கும் அப்புறம் அதுக்கு வந்து ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கும் நம்ம நிறையா டிகிரி டெம்ப்ரேச்சர் கொடுத்தோம்னா தான் அதை வந்து உருக்க முடியும் அப்புறம் வந்து நல்ல மினுமின்னு இருக்கும் இது எல்லாமே வந்து மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மெட்டல்ஸ்க்கு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க கோல்ட் சோடியம் சில்வர் காப்பர் ஓகே இப்போ நான் மெட்டல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் மெட்டல் வந்து மேக்ஸிமம் இது வந்து கேஸாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் இது வந்து நான் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் வந்து கண்டக்ட் பண்ணாது இதுக்கு வந்து வளையிற தன்மையும் கிடையாது உருகிற தன்மையும் கிடையாது இது வந்து உடஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஷைனிங்காக இருக்காது டல்லாக தான் இருக்கும் இதெல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம் நான் மெட்டல்ஸ்க்கு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க நைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் சல்ஃபர் இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து சம்டைம் மெட்டலாக இருக்கும் சம்டைம் வந்து நான் மெட்டலாக இருக்கும் நார்மல் டெம்பரேச்சரில் இன்சுலேட்டராக இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணும்போது கண்டக்டராக மாறும் இல்லைனா நார்மல் டெம்பரேச்சரில் கண்டக்டராக இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணும்போது இன்சுலேட்டராக மாறும் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் காமனாக இருக்கும் ஸோ இதை வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மெட்டலாய்ட்ஸ்க்கு சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க போரான் ஆன்டிமனி அசினிக் பொலோனியம் சிலிகான் இது எல்லாமே வந்து மெட்டல் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ வந்து மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாய்ட்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கண்டக்டர் இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட நம்ம ஆட்டம் பற்றி பார்க்கும்போதே ஷெல் பற்றி பார்த்தோம் இந்த ஷெல்லில் லாஸ்ட்டில் வந்து கம்மியாக இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இப்போ பாருங்க இந்த வேலன்ஸ் எலெக்ட்ரான் வந்து ஃபோருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டக்டர் ஃபோருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து இன்சுலேட்டர் அதுவே ஃபோருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து செமிகண்டக்டர் இப்படி தான் வந்து கண்டக்டர் இன்சுலேட்டர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இன் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கண்டக்டர் மெட்டலைட்ஸ் எல்லாம் வந்து செமிகண்டக்டர் நான் மெட்டல்ஸ் எல்லாமே இன்சுலேட்டர் பீரியடிக் டேபிள் பாருங்கள் இதில் ஒயலட் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து மெட்டல்ஸ் லைட் ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ் லைட் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்